திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கெங்கவல்லி உளுந்தூர்பேட்டை சங்கராபுரம் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி குறைந்துவிட்டதாகவும் அனைத்து தரப்பு மக்களும் இன்னல்களை சந்திப்பதாகவும் கூறினாா் தமிழகத்திற்கு உரிய முதலீடுகள் ஏதும் பெரிய அளவில் வரவில்லை என்றும் இது தொடர்பாக தமிழக அரசு உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டினார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தாா் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் நலன்களை அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இதனிடையே திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் இருபத்தெட்டாம் தேதி சேலத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது